உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். அமெரிக்கா, ஜப்பான், சிங்கப்பூர் உள்ளிட்ட முன்னணி நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. இரண்டாயிரத்து 30 ஆண்டுக்குள் 450 ஜிகாவாட் அளவுக்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி செய்ய நடவடிக்கை. மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை சுமார் 29 லட்சம் இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளனர். சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி. பீகாரில் 3ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு. நாளை மறுநாள் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றியை நெருங்குகிறார் ஜோ பிடன். 253 இடங்களில் முன்னிலை.